கடலில் வந்து இது நீங்கள் ஆற்றுல நீஞ்சிக்கிட்டு நீச்சல் இறங்கியாச்சு, குளத்தில் இறங்கியாச்சு, நீந்தலாமான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, நீந்தலன்னா என்ன பண்ணுவீங்க, அப்புறம் அங்கே நின்றுட்டு குளத்துக்குள்ளே நீச்சல் அடித்து நிற்க வேண்டியதான், நீந்தி தான் ஆகணும், அதுதான் வாழ்க்கை. வள்ளுவர் வந்து முதல் அதிகாரம் 10வது குறளாக ஒரு குறள் சொல்வார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இரவு நடி சேராதார். என்ன அப்படின்னா, இந்த பிறவிங்கிற பெருங்கடலில் இறைவனோட காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கடந்துடணும், அதேமாரி தான் இந்த கிரகங்களை பிடிச்சிட்டு அப்படியே கடந்து வாழ்க்கையை நடத்திடணும், அதுதான் வாழ்க்கை. இல்லைன்னு வச்சிங்களேன் அங்கே தான் நிற்கணும், அங்கனே சக்கரிச்சு 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 அங்கே சக்கரிச்சு வாழ்க்கை மட்டும் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தா. இந்த புற சூழ்நிலையில் உங்களை போட்டு இது பண்ணும், தயவு செய்து என்னுடைய மகனுக்காக, என்னுடைய குழந்தைக்காக, என்னோடக்காக, எனக்காக, இதை மாதிரி யாருமே கேள்வி கேட்காதீங்க மிஸ்டர். ஃபஸ்ட்டு இந்த பொது ஒரு சுயநலமாக சில இடங்களில் வர வேண்டாம், சில இடங்களில் பொதுநலமாக இருங்க. எல்லாருக்கும் இந்த வழி கிடைக்கணும், எல்லாருக்கும் அது போய் சேரணும், யாரோ ஒருத்தர் சொல்லி தானே இங்கே இந்த இடத்துல சேர்ந்தீங்க. தயவு செய்து இப்பயும் நான் சொல்கிறேன், இந்த ஜோதிடம் என்பது எல்லார் கைக்கு போகணும், நீங்கள் ஜாதகம் கற்றுக்கிட்டு நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு பார்த்துங்க, அது ஒரு விஷயம். ஆனால் சொல்லும்போது என்னுடைய மகனுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் யாரும், ஏன்னா அதுவே வந்து நல்லா இருக்காது, அதுவே கற்றுக்க கூடாதுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பையன் ஜாதகம் மட்டும் எடுத்துக்கிட்டு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கேயே நின்று அங்கே நின்று அடையெல்லாம் இல்லை, பக்கத்தில் ஒரு நாலு ஜாதகம் பக்கத்து வீட்டில் அண்ணன் வீட்டில் பெரியப்பா வீட்டில் சித்தப்பா வீட்டில் இல்லை ஏற்ற வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதகத்தை கொடுங்க, நான் ஜோதிடம் படிக்கிறேன், அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடம் படிக்கிறேன், உங்களுடைய ஜோதிட ஆய்வுக்காக உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தா நான் பார்த்து தர்றேன், இல்லை பலன் சொல்ல மாட்டேன், நான் பார்க்குறேன் உங்களுக்கு எப்போ தேவையோ உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க. ஒரு பத்து ஜாதகத்தை தான் போட்டு வச்சு பாருங்க, இன்னும் 10 நாளில் 15 நாளில் அவங்களுக்கு நீங்கள் வழி தேடும்போது ஈஸியாக வழி கிடைச்சிடும், ஆனால் அதுவே உங்களுக்குன்னு வழி தேடும்போது கிடைக்காது. அதோட்டு தயவு செய்து தன்னுடைய அப்படிங்கிற என்னுடைய அப்படிங்கிற வார்த்தைகளை எவ்வளோ தூரம் குறைக்க முடியும் குறைச்சிங்க. இந்த படிக்கும்போது நான் எல்லாருக்காகவும் படிக்கிறேன், ஏதோ என்னுடைய புரிதலுக்காக நான் ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கேன், அந்த புரிதல் நல்லா வரணும் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு உள்ளார வந்துட்டீங்க கண்டிப்பாக படிப்பீங்க. இது இவ்வளோ பெரிய விஷயம், முதலடி எடுத்து வைக்கும்போது முடிவோட அடிவை அடியை பார்க்காதீங்க, இப்படி முதலடி எடுத்து வைக்கும்போது முடிவின் அடியை பார்க்காதீர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மலையேறும் போது அடுத்த அடியை மட்டும் பாருங்கள், அதில் 1000 படிக்கட்டு இருந்தால் 1000 படிக்கட்டு ஏற தான் போகிறோம், மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, தயவு செய்து அதை பார்க்காதீங்க, இதுதான் வாழ்க்கை. அடுத்தடுத்து சேலை செய்யுங்க, கரெக்டாக செய்யுங்க, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, இல்லை காலையில் 11 மணிக்கு இப்போ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா காலைல 11 மணியில் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது எங்களுக்கு, இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது, அடுத்தடுத்த அடியை பார்ப்போம் முடியாத வர, அடுத்து எப்படி நாங்கள் நைட் 8 மணி வரையும் பிளான் பண்ண மாட்டோம், இது 11 மணிக்கு இப்போ முடிஞ்ச 8 மணிக்கு வாலண்டியர்ஸ் மீட்டிங் இருக்கும், நல்லது அதோட்டு அடுத்த அடியே எடுத்து வைங்கள், நன்றி. அடுத்தடுத்த கிளாஸை மட்டும் கவனிங்க கரெக்டாக வரும், எல்லா கிளாஸையும் அவ்வளோ கிளாஸ் இருக்கா, அப்படி பிடிக்கணுமா, இப்படி பிடிக்கணுமா, என்ன அப்படி பிடிக்கணுமா, நன்றி.